ஓம் ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் மாலா ஷன் டிவைன் பிளிஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் பெரியவங்க இல்லை, நம்மளுடைய முடிவு பெரியவங்க இல்லை, நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை, உதவிக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நான் வந்து உங்களுக்கு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்கு யூடியூப் மூலமாக வந்து நிறைய டிப்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான். தவறான முடிவுக்கு போயிடவே போயிடாதீங்க. என்னுடைய டிப்ஸை பார்த்து பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. டிப்ஸு சாதாரண டிப்ஸு தான், எல்லாம் 5 ரூபா 10 ரூபாயில் முடிகிற டிப்ஸு தான். டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும். எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும். எந்த மதத்தினரும் பண்ணலாம், உங்களால் நீங்கள் பண்ண முடியும், பண்ணுங்கள். டெஃபினட்டாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நீங்கள் வந்து பயந்து ஓடிடாதீங்க. வாழ்க்கையில் இன்றைக்கி இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் பயந்து மட்டும் ஓடிடாதீங்க. டிப்ஸை பார்த்து பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். பணங்கிறது வந்து ஒரு எனர்ஜி, அதை வந்து நம்மளால் ஈர்க்க முடியும் கம்பல்சரி. நீங்கள் அதனால் டிப்ஸு பார்த்து பண்ணிவிடுங்க, தயவு பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து, என்கிட்ட ஒன்றுமே இல்லை மேடம், 5 பைசா கூட இல்லை மேடம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மேடம், ஏதாவது வந்து ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு ஒரு ஸ்டெப்பு, அதாவது வந்து உங்களை கை தூக்கி விடுற ஒரு ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை எடுத்து என்ன பண்ணுங்கனாக்கா, அதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஒரே எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு வலது உள்ளங்கையால் மூடிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை தாங்க சொல்லணும். ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு 20 பிரச்சனை சொல்லக்கூடாது. எலுமிச்சம்பழங்கிறது வந்து நமக்கு வந்து அது ஒரு மீடியா மாதிரி, அதாவது நமக்கும் கடவுள் ஒரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை அது உருவாக்குற ஒரு பொருள் அது. அதனால தான் எலுமிச்சம்பழம், வேப்பலை, இந்த மாதிரி சிலதெல்லாம் தெய்வீக சம்மந்தப்பட்ட பொருட்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு இப்போ பணம் வேணும், எனக்கு நாளைக்கு பணம் வேணும், என்னால் முடியலை, இல்லைன்னா நாளைக்கு வந்து ஒருத்தர் கேட்க போகிறான், அவனுக்கு நான் ஒரு நல்ல பதிலை சொல்லி அனுப்பணும், எனக்கு ஏமாத்திர எண்ணம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா, எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உடனடியாக ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த டயத்தில் வேணால் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்னவோ அதை மட்டும் அந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை திருப்பி அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க சாமி ரூமில். டெய்லி உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம். 100% வந்து அந்த பிரச்சனை வந்து தீரும். அதோடு இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலுமே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் போகிற காரியத்தை நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை கரெக்டாக அடுத்தவங்களுக்கு வந்து அது கொண்டு போய் சேர்க்கும், நல்ல விதத்தில் சேர்க்கும். இது வந்து எலுமிச்சம்பழத்துக்குரிய பவர். உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் அது நிறைவேறின உடனே அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுருங்க. இல்லை வந்து அது இப்போ காஞ்சி போனாலோ அழுகி போனாலோ அதை தூக்கி போட்டு புது எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. அடுத்த கோரிக்கையை புது எலுமிச்சம்பழம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது பண்ணி பாருங்கள். நீங்கள் 100% வந்து நீங்கள் வந்து பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடாது. பண பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம், 100% வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, கணவர் அன்பாக இல்லை, நான் ஒரு நல்ல இதுவாக தான் இருக்கேன், ஆனால் அன்பாக இல்லைன்னா சொல்கிறாங்க. நல்ல விதங்கள், நல்ல விதமாக எதுக்கு வேணாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நான் இந்த விதமாக 100% வந்து அந்த காரியம் வந்து சக்ஸஸ்ஸு தான். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்மீக பொருட்கள், சக்தியூட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ, இல்லை வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ தேவையாக இருந்ததுனாக்க, என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9248066889, இன்னொரு நம்பர் 9542878799. ஆன்மீக பொருட்கள் வேணும்னா நீங்கள் உங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையும் அனுப்பி, உங்களுக்கு என்ன பொசிஷன் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிற எந்த பொருள் சூட் ஆகும்னு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நீ எல்லாருமே நல்லா இருப்பீங்க, கவலைப்படாமல் இருங்க, டிப்ஸை பார்த்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.